அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மதுராந்தகத்தில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண் குறுக்கிட்டு, மதுராந்தகத்தில் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு பதிலளித்த உதயநிதி நேரடியாக பதில் சொல்லாமல் அந்த பெண்ணிடமே திரும்ப கேள்வி கேட்டு திக்கு முக்காட வைத்தார். மகளிர் உரிமை திட்டமா? டாஸ்மாக் வைன் ஷாப் மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டிங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? சரி சரி. 2016 விடுங்கள், மிக சமீபத்தில் அதாவது 2021 சட்டசபை தேர்தலின் போது நீங்களும் உங்கள் தந்தையாரும் அத்தையாரும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையே டாஸ்மாக் கடைகளை மூடி ஈழம் பெண்களை காப்பாற்றுவதே எங்கள் நோக்கம் என வாக்குறுதி கொடுத்தீர்களே. உங்கள் பேச்சை நம்பி மக்களும் வாக்களித்தார்களே. சொன்னபடி டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டீர்களா? இதற்கு உங்கள் பதில் என்ன உதயநிதியாரே? நன்றி.